Hi everybody there. Maria Vision Sarbaga Anivarium Anbodu Varavir Kendro. In Ramedam, Mulanguli Las Ravakal, Larumiana, Ursundane Kodakarakal. Belunachiar in Sulagundra, Penmaniana, Sundar a Pora Tatletan would a weire Kodakandra Alaburku Poradi overhead. Sundar a Pora Tatrakandra Iberhil, Yakam Sider Kandargal, weire Kodatur Kandargal, Inure Yindu in the Mandile Sundar Tekunda, a weird cheddar crackle. Adele Penmanigal would a பங்களிப்பு மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்களில் மிக முக்கியமானவர் வேலு நாச்சியார் என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி. இவரை பற்றி அதிகமாக அறிவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. இருந்தாலும் நாம் சரித்திரத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய வீரத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்களோடு இணைந்து உழைத்தவர்கள், தோளோடு தோள் கொடுத்து போராடியவர்கள் குயிலி என்று சொல்லப்படக்கூடிய போராளி, பெண் போராளி. இந்த சமூகத்தில் கொரோனா என்று சொல்லுகின்ற நுண்ணுயிரியோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக போராடினோம், இன்று உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். வீர பெண்மணிகள் இன்று தெருவுக்கு வந்து போராடுகின்ற அளவிற்கு நிலைமை சென்று கொண்டிருக்கின்றது. இன்று மீண்டும் முழங்குழி லாஸ்டர் அவர்கள் இந்த பெண்மணிகள் எவ்வாறு போர்க்களத்திலே போராட்டிருக்கிறார்கள் என்பதை வலியுறுத்துகின்ற பொழுது நாம் நெஞ்சத்தை நிமிர்த்தி நம்முடைய சிந்தனைகளை சீராக்கி இந்த போராட்டத்திலே வெற்றி பெறுகின்ற விதத்தில் ஈடுபட வேண்டும் என்ற சிந்தனையோடு அவருடைய வார்த்தைகளை கமனமுடம் நாம் கேட்போம். மறவாதீர்கள், மரியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்காக மறவாதீர்கள். நன்றி. இறைப்பணியோடு இலக்கிய பணியும் மக்கள் பணியும் ஆற்றி வருகின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை மரியசூசி அடிகளார் அவர்களே, ஆண்டோரே சான்றோரே அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றுதான் மங்கையராக புறப்பதற்கு என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறுகின்றேன். மங்கையராக புறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, அவர் பங்கைய கை நலம் பார்த்தளவோ இப்பாறல் அறங்கள் வளருதம்மா என்றார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். இந்த நாட்டை தாய்நாடு என்கிறோம். நாம் பேசுகின்ற மொழியினை தாய்மொழி என்று சொல்கிறோம். அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று கடவுளரையே பெண்கள் பெயரால் குறிப்பிடுகின்றோம். இப்படி எல்லா சிறப்பினையும் உடைய அந்த பெண்களுடைய பெருமையை பற்றி நான் இங்கே சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம், உடன் பிறந்தாரோடு தோல்வலிப்போம், பொண்டாலி அணிந்த மனைவியோடு அத்தனையும் போம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறரில்லை, மக்களின் உண்மை வாய்ந்த பொருள் இல்லை, ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக பெண்கள் பெருமையெல்லாம் இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. நம்முடைய நாடானது பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாணிகம் செய்து வயிறு வளர்க்க வந்த வெள்ளைக்காரர்களால் அடிமைப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அடிமை நேரத்திலே ஆண்களெல்லாம் வீறு கொண்டெழுந்து வெள்ளையருக்கு எதிராக போராடினார்கள். அவர்களுக்கு சமமாக பெண்களும் போராடினார்கள். அப்படி போராடிய ஒரு வீர பெண்மணியாம் வீரமங்கை வேலு நாச்சியாருடைய வரலாற்றை நான் இங்கே கூறுகின்றேன். ராமநாதபுரம் மன்னனாம் விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தவள் வீரமங்கை வேலு நாச்சியார். இளமை பருவத்திலே அவர் பல மொழிகளை கற்றவர். தாய்மொழியாம் தமிழ் மொழியோடு மலையாளம், கன்னடம், உருது, இந்தி, பிரெஞ்சு ஆகிய ஏழு மொழிகளை அவர் கற்றறிந்தார். அந்த ஏழு மொழிகளிலும் பேசுவதற்கு வல்லமையுடையவராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் போர் பயிற்சியிலே வாள்வீச்சு, குதிரையேற்றம், வளரி வீச்சு போன்ற கலைகளிலெல்லாம் சிறந்து விளங்கினார். வளரி என்றால் நான்கடி நீளம் உள்ளது வளரி. அதை பயிற்சி பெற்று வீசினால் 45 அடி தூரத்திலே உள்ளவர்களையும் வெட்டி வீழ்த்தி வரும் அந்த வளரி வீச்சிலும் வல்லமை பெற்றவாய் திகழ்ந்தார். அந்த வீரமங்கை வேலு நாச்சியாரை சிவகங்கை சீமையை ஆண்டு கொண்டிருந்த முத்துப்பெரிய வடுகநாத உடையா தேவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த இருவரும் ஒரு நாள் காட்டு வாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே புலி ஒன்று பாய்ந்து வந்து உடையாத்தேவர் மீது தாக்க தொடங்கியது. பொங்கி எழுந்த வீரமங்கை வேலு நாச்சியார் புலியோடு போராடி அந்த புலியை கொன்று வீழ்த்திய வீரமங்கை அவர்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே ஒரு நாள் வெள்ளைக்காரர்கள் வஞ்சகமாய் உடையாத்தேவரை கொன்று விட்டார்கள்.
தன்னுடைய கணவனாகிய உடையாத்தேவரை கொன்றுவிட்ட வெள்ளையரை பழிக்கு பழி வாங்குவேன் என்று இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் வீர சபதம் செய்தார். தனக்கு துணையாக பெரிய மருது சின்ன மருதுவோடு கோபால் நாயக்கர் ஆண்டு கொண்டிருந்த திருப்பாச்சி பாளையத்திற்கு சென்றார். ஒரு நாள் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெள்ளைக்கார படை அவர்களை துரத்தி வந்தது. அப்போது மயங்கி விழுந்த அந்த வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து பாதுகாத்தால் உடையாள் என்று சொல்லப்படுகின்ற ஆடு மேய்க்கும் பெண் மயக்கம் திரும்பி திரும்பி செல்லுகின்ற நேரத்திலே உடையாளை பார்த்து, வெள்ளைக்காரர்கள் வந்தால் என்னை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள். வேலு நாச்சியார் சென்ற இடம் தெரியுமா, சென்ற திசை தெரியுமா என்று கேட்டார்கள். உடனே அந்த உடையாள் மிக தைரியமாக, தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். அவளை நயமாக பேசினார்கள், பயமுறுத்தினார்கள், சொல்லவில்லை. உடையாளுடைய ஒரு கையை வெட்டினார்கள், அப்போது சொல்லவில்லை. மறுகையை வெட்டினார்கள், அப்போதும் சொல்லவில்லை. தலையே வெட்டினார்கள். எனவே அந்த உடையாள் காளியம்மனாக கோயில் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னால் 8 ஆண்டுகள் திருப்பாச்சி பாளையத்திலே வீரமங்கை வேலு நாச்சியார் மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 8 ஆண்டுகளுக்கு பின்னால் மைசூர் மகாராஜாவாக விளங்கிய ஐதர் அலி திண்டுக்கல்லிலே தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்தார். பெரிய மருது சின்ன மருதோடு மாறு ஆண்மையிடம் தரித்து அந்த ஹைதர் அலியை சந்தித்தார். ஹைதர் அலி, உங்களுடைய அரசி வரவில்லையா என்று கேட்ட நேரத்திலே நான் தான் அரசி என்று தன்னுடைய மாறு வேடத்தை கலைத்து ஹைதர் அலியுடைய முன்னால் நின்றார். ஹைதர் அலியோடு உருது மொழியிலே சிறப்பாக பேசினார். வெள்ளைக்காரன் இந்த நாட்டிலே உங்களை பார்த்து மட்டும்தான் பயப்படுகிறான், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உருது மொழியிலே முஸ்லிம் மத குருமார் பேசுவதை விட அருமையாக இலக்கண சுத்தமாக பேசினார். தன்னுடைய தாய்மொழியாகிய உருது மொழியிலே இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அரசி பேசியதை கேட்டதும் ஹைதர் அலி மெய்சிலிர்த்து போனான். கேட்ட உதவிகளையும் செய்தார், கேட்காத உதவிகளையும் செய்தார். கேட்ட உதவி என்னவென்றால், 12 பீரங்கிகளை கேட்டார், 100 துப்பாக்கிகளை கேட்டார், 1000 போர்வீரர்களை கேட்டார், அத்தனையும் கொடுத்தார். கேட்காத உதவியாக தன்னுடைய நாட்டிலே தங்கியிருந்து போர் பயிற்சி கொடுக்க வீரர்களை சேர்க்க சொன்னார். போர் வீரர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். அந்த ஐதர் அலிக்கு நன்றி தெரிவித்த அந்த வீரமங்கை வேலு நாச்சியார் படையினை திரட்டத் தொடங்கினார். அப்படி வீரமங்கை வேலு நாச்சியார் படை திரட்டுகிறார் என்பதை அறிந்தவுடனே சிவகங்கை சீமையைச் சேர்ந்த செல்வந்தர்களெல்லாம் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஆண்களும் பெண்களும் அலை அலையாய் அணி அணியாய் இந்த வீரமங்கை வேலு நாச்சியாருடைய படையிலே சேர்ந்தார்கள். படை திரட்டினார், படை திரட்டி வீர முழக்கம் செய்தார். மக்களுடைய ஆரவாரத்துக்கு மத்தியிலே மாபெரும் படை புறப்பட்டது. ராமநாதபுரத்தை கைப்பற்றினார், கமுதியை கைப்பற்றினார். இப்படி பல இடங்களை அவர் கைப்பற்றிவிட்டு காளையார் கோவிலை நோக்கி வருகிறார் என்பதை தெரிந்தவுடனே அந்த காளையார் கோவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த யோசப் சுமித் என்ற வெள்ளைக்காரன் குதிரை மேறி தப்பி ஓடிவிட்டான். இனி சிவகங்கை சீமை கோட்டையை மட்டும்தான் கைப்பற்ற வேண்டும். ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தனக்காக உயிர் கொடுத்த உடையாள் என்ற பெண்மணியுடைய பெயரால் உடையாள் படை என்ற பெண்கள் படையை ஏற்படுத்தி குயிலியை அதனுடைய தளபதியாக நியமித்தார். குயிலி ஒரு நாள் சிவகங்கைக்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே வேலு நாச்சியாருக்கு சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த வெற்றிவேல் என்று சொல்லப்படுகின்ற ஆசானை சந்தித்தாள். அந்த ஆசான் சிவகங்கைக்கு பக்கத்திலே மல்லாரியா என்று சொல்லப்படுகின்ற என் நண்பன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு இந்த கடிதத்தை கொடு, இது மிக அவசரம், உனக்கு நான் கொஞ்சம் பணம் தருகிறேன் என்றான். அவள் அதை வாங்கி கொண்டு சென்றாள். ஆர்வ மிகுதியினாலே அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அப்போதுதான் சிலம்பு ஆசான் வெற்றிவேல் வெள்ளைக்காரனுடைய உளவாளி என்பதை கண்டுபிடித்தாள். ஆத்திரம் உச்சிக்கு ஏற அந்த வீரமங்கை வேலு நாச்சியாரோடு கொண்ட அன்பின் காரணமாக ஆவேசமாக வெற்றிவேலுடைய இல்லத்திலே புகுந்தாள். அவரை கீழே தள்ளி கட்டாரியால் குத்தி கொண்டாள். இதை அந்த விருப்பாச்சி பாளையமே பார்த்து அதிர்ந்து போய்விட்டது. வேலு நாச்சியார் குயிலி என் மீது இவ்வளவு அன்பு கொண்டவளாய் என்று அதிசயித்து போனார்.
இனி சிவகங்கை சீமையை மட்டும்தான் மீட்க வேண்டாம். அங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாது. வெளியிலே தான் இருக்க வேண்டாம். படையினை திரட்டி கொண்டிருந்த வேலு நாச்சியார், பெண்கள் படையினர் ராஜராஜேஸ்வரி கோயில் திருவிழாவிற்கு பெண்கள் செல்லலாம். எனவே பெண்கள் ஆயுதங்களை மறைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள். எல்லோரும் உள்ளே சென்ற நேரத்திலே போரை தொடங்கினார்கள். குயிலி பார்த்தாள், வெள்ளைக்காரருக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பலமானது. இந்த ஆயுதங்கள் இருந்தால் நாம் வெள்ளைக்காரனை வெற்றி பெற முடியாது. என்ன செய்வோம் என்று யோசித்தாள். தன்னுடைய உடம்பு முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு, தன்னுடைய உடம்பிலே தானே நெருப்பை வைத்துக் கொண்டு, வெடி மருந்துகளும் ஆயுதங்களும் நிறைந்திருந்த வெள்ளைக்காரனுடைய ஆயுதங்கள் கிடங்கிலே குதித்தாள். வெள்ளைக்காரனுடைய ஆயுதங்கள் அப்படியே சுக்கு நூறாக உடைந்து சிதறி போய்விட்டது. வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு முன்னால் அவர்களால் நிற்க முடியவில்லை. அந்த நேரத்திலே கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. வீரமங்கை வேலு நாச்சியார் தன் கணவனை கொன்ற வெள்ளைக்கார தளபதி பான்சோரை போர்க்களத்திலே தேடுகிறாள். அவன் போர் செய்வதை பார்த்தாள், ஆவேசத்தோடு சென்றாள், அவனோடு போர் செய்தாள். அவனை தன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்தப் போகின்ற நேரத்திலே அவன் கெஞ்சி கதறி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு உயிர்ப்பிச்சை கேட்டான். தமிழர் பண்பாட்டின்படி அந்த பான்சோரை வீரமங்கை வேலு நாச்சியார் மன்னித்தார். மன்னிக்கின்ற நேரத்திலே இனிமேல் சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்து வரமாட்டேன் என்று சொன்ன உறுதிமொழியையும் பத்திரத்திலே எழுதி வாங்கி கொண்டு அவனை விடுவித்தார். வீரமங்கை வேலு நாச்சியார் வெற்றி வீராங்கனையாய் திகழ்கின்ற நேரத்திலேதான் தன்னுடைய அன்புக்குரிய குயிலி தனக்காக உயிரை தியாகம் செய்தாள் என்பதை அறிந்தார். தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த குயிலி தனக்காக உயிரை தியாகம் செய்து அறிந்த வேலு நாச்சியார் மெய்சிலிர்த்து போனார். வீரமங்கையாய் ராணியாய் தன்வன் கடமன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சிவகங்கை கோட்டைக்குள்ளே கம்பீரமாய் உழந்தாள். அரசி ஆனவுடனே அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தனக்காக தலை இழந்த வெட்டுடையாள் காளியம்மனுக்கு கோயில் கட்டினாள். தன் அணிந்திருந்த வைர தாலியை அந்த கோயில் உண்டியலிலே போட்டாள். அது மட்டும் இல்ல, தினமும் பூசை நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். மிகச்சிறந்த முறையிலே சிவகங்கை சீமையை ஆட்சி புரிவதற்கு முன்னால் தனக்கு உதவி செய்த ஹைதர் அலியினுடைய மகனாகிய திப்பு சுல்தானுக்கு நன்றி செலுத்தினார். பிரிஜ்பாட்சி பாளையக்காரராகிய கோபால் நாயக்கருக்கு பரிசு வழங்கினார். எல்லோருக்கும் நன்றி செலுத்தி விட்டு அரசியாய் மீண்டும் ஆட்சி புரிந்தார். இந்திய நாட்டு வரலாற்றிலே வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்காரனிடம் தோல்வி அடைந்து நாட்டை இழந்தவர்கள் ஆட்சியை கைப்பற்றிய ஒரே பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார் மட்டுமே. வீரமங்கை வேலு நாச்சியார் தன்னுடைய 65 வயதிலே மரணத்தை தழுவுகின்ற காலம் வரையிலும் வெள்ளைக்காரர்கள் பயந்து அவர் இருக்கின்ற திசை கூட எட்டி பார்க்க துணியவில்லை. இந்திய வரலாற்றிலே வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய் வெள்ளையனை எதிர்த்து வாளேந்தி போர் புரிவதற்கும் 77 முன்னால் மாலேந்தி போர் புரிந்து வெள்ளையனை விரட்டி தன்னுடைய நாட்டை மீட்ட பெண்மணி வீரமங்கை வேலு நாச்சியார்தான். உலக வரலாற்றிலே முதன் முதலாக வெடிக்குண்டாக மாறியவள் குயிலிதான். ஆனால் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற வீரமங்கை வேலு நாச்சியாருடைய வரலாறு இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சிறப்பாக எழுதவே இல்லை. கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் தமிழ் கோரும் நல்லுலகம் உள்ளளவும் இந்த வீரமங்கை வேலு நாச்சியாருடைய புகழ் நிலைத்து நிற்கு என்பதிலே சந்தேகமே இல்லை. வணக்கம்.